அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல முஸ்லீம் என்று சொல்ல, நீங்க ஒரு முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத ஒரு தமிழருக்கு, ஒரு பௌத்தருக்கு, ஒரு கிறிஸ்தவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. அந்த தமிழர், அந்த பௌத்த சகோதரர், அந்த கிறிஸ்தவ சகோதரர் ரெண்டு கையையும் தூக்கி, முஸ்லீம்களுடைய அல்லாவே இவனை பிடிச்சிடு அப்படின்னு அவர் கையை தூக்குவாராக இருந்தால் அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார். ஹஸ்ரத் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் யமனுக்கு அனுப்பும் பொழுது சொன்ன நசிஹத், இத்தகி தஅவத்தல் மஸ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள். யாருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், உதாரணமா எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கோர்ட்ஸால வெல்லலாம், சில விடயங்களை காசால வெல்லலாம், லோயர் மாற பிடிச்சி வெல்லலாம். உதாரணமா காணி எடுங்க, இன்னொத்தர காணி, நீங்க எப்படியோ உங்களோட பணத்தை, உங்களோட லோவை எப்படியோ பயன்படுத்தி அவரை காணி எடுத்துட்டீங்க. எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க? அவன் ரெண்டரக்கா தொழுது கையை தூக்கிட்டான், யா அல்லாஹ் இவனையும் வந்த பரம்பரையை நாசமாக்கிடு, ஒன்றே ஒன்றை பயந்து கொள்ளுங்க, அவசரமா நீங்க நாசம் அடைஞ்சிருவீங்க. ஏனென்றா அவன் அநியாயம் செய்யப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அது முஸ்லீம் காஃபிர் என்ற வித்தியாசம். நாங்க எப்படி வேதத்தை இறக்கினோமோ அதே போல தராசியையும் இறக்கினோம். நீங்க ஒரு ஆளை பத்தி தேவையில்லாதவிடையும் பேசுறீங்க, இட்டு கட்டுறீங்க, ஆனா உண்மையில் அவரிடம் அந்த விடயம் இல்லை. அவன் கேட்கிற துவா உடனே கபூலாகும். நீங்க ஒரு விடயத்தை இட்டு கட்டுறீங்க, பேசுறீங்க, ஆனா அவர் அதை செய்யல, அவர் அநியாயம் செய்யப்பட்டவர்.